ரிசர்வ் வங்கி சார்பில் பராமரிக்கப்பட்டு வந்த கங்ரா மத்திய கூட்டுறவு வங்கியின் நடப்பு கணக்கிலிருந்து 7,79,00,000 ரூபாய் திருடப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. கங்ரா கூட்டுறவு வங்கியின் நிதி பரிவர்த்தனைகளை ரிசர்வ் வங்கி கண்காணித்து வருவதோடு கூட்டுறவு வங்கியின் நடப்பு கணக்கையும் பராமரித்து வருகிறது. இந்நிலையில் இதன் வங்கிக் கணக்கிலிருந்து 7,79,00,000 ரூபாய் திருடப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 19 தேதியிலிருந்து 3 நாட்களில் 3 தனித்தனி பரிவர்த்தனைகள் மூலமாக இந்த இணையவழி திருட்டு நடைபெற்றிருக்கிறது. இதன் காரணமாக இந்த திருட்டுக்கு ரிசர்வ் வங்கியே பொறுப்பாகியுள்ளது. திருடப்பட்ட பணம் எந்த வங்கிக் கணக்குக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்பது அடையாளம் காணப்பட்டாலும் பணத்தை அபகரித்தவர்கள் குறித்து அதிகாரிகளால் கண்டறிய முடியவில்லை. மத்திய கூட்டுறவு வங்கியின் முதுநிலை மேலாளர் சதேவ் சங்வன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் டெல்லி காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனா்.